நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையும் உறுதி செய்யும் வகையில் இந்திய ராணுவம் எந்த நேரத்திலும் செயல்பட தயார் நிலையில் உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற ராணுவ தளபதிகள் மாநாட்டில் பேசிய அவர், இந்திய எல்லைகளை பாதுகாப்பதிலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடுவதிலும் ராணுவம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். எல்லைகளை பாதுகாப்பதுடன் மக்களின் பாதுகாப்புக்கு ராணுவம் பேருதவி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முக்கிய கல்வி நிறுவனங்கள் உட்பட தனியார் துறையினரின் ஒத்துழைப்புடன் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் ராணுவத்தின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று கூறிய அமைச்சர், உள்நாட்டு மயமாக்கல் மூலம் ராணுவத்தை நவீனப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் என்றார். 5 நாள் ராணுவ தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் நடந்து வருகிறது.